வேளாண் பெருமக்களே, விவசாயத்தில் பாசி வகை பெரிதும் பயன்படுகிறது. பெரணி வகையான பாசி அசோலா வேளாண் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர உரம். அசோலா காண்பதற்கு மிகச் சிறிய வடிவத்துடன் தாமரை வடிவத்தில் பச்சை நிறத்தில் காணப்படும். இது அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு கால்நடைகளுக்கு அடர்த்தீவனமாக அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அசோலா வளர்ப்பினை பிரபலப்படுத்துதல் பற்றி கரூர் மாவட்டம் பண்டித காரன்புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் என் பாரதி அவர்கள் விளக்கமளிக்கிறார். நம் நாட்டில் விவசாயிகள் பொதுவாக ஆடு மாடுகளை உபத்தொழில தான் வச்சு வளர்த்திட்டு வந்தாங்க. அந்த நிலை மாறி இப்போ கால்நடைகளையே முழு நேர தொழிலாக செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி கால்நடைகளை வளர்த்தும் போது அதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம். அதாவது தீவனம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடர்த்தீவனம், உலர்த்தீவனம், பசுந்தீவனம். இப்போ வந்து பசுந்தீவன உற்பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் வந்து இப்போ மழை பற்றாக்குறையினால அதனுடைய பசுந்தீவத்தினோட உற்பத்தி வந்து மிக குறைவாக இருக்குது. அதனால் வந்து நம்ம மாடுகள் ஆடுகள் மற்ற கால்நடைகளுக்கு அடர்தீவனத்தை நம்பியே வாழ்க்கை ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ அடர்தீவனத்தை போடும்போது கால்நடைகளுடைய உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். நம்ம லாபத்தை விட உற்பத்தி செலவு வந்து அதிகமாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த உற்பத்தி செலவை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வல்லுநர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் அசோலா. அசோலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நீல பச்சை நிற பாசி. அந்த பாசியானது எப்படி தாமரை வந்து தண்ணியில் குளங்குட்டையில் வந்து மிதந்து இருக்குமோ அதே மாதிரி அசோலாவும் வந்து மிதந்து வளரக்கூடிய ஒரு பெரணி வகை தாவரம். இதை வந்து ஒரு மூக்குத்தி மாதிரி இருக்கும், ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூக்குத்தி செடினோ இல்லை வந்து பொட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அசோலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இடம் எப்படின்னா ரெண்டு முறையில் நீங்கள் அசோலா வளர்த்தலாம். ஒன்று வந்து பாலித்தீன் ஷீட் போட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசோலா ட்ரே மாதிரி வச்சு வளர்த்தலாம். அசோலா ட்ரே வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து ஒன்று வந்து 1300 ரூபா. 6x3 சைஸ், 6 அடி நீளம், 3 அடி அகலம் உள்ள அசோலா ட்ரே வந்து 1300 ரூபா ஆகும். அதே 9x3 சைஸ் வாங்கும்போது 1500 ரூபா உங்களுக்கு வரும். அதே நீங்கள் பாலித்தீன் ஷீட் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x3 சைஸ் வாங்கினீங்கன்னா 250 ரூபாயும், அதே வந்து 9x3 சைஸ் வாங்கும்போது 500 ரூபா அளவுக்கு வந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேவோ இல்லை பாலித்தீன் ஷீட்டோ வாங்கி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு தண்ணி காட்டக்கூடிய தாளியோ இல்லை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்டான தொட்டிகளையோ வந்து நீங்கள் உபயோகப்படுத்தியும் அசோலாவை நீங்கள் வளர்க்கலாம். அசோலா ட்ரே வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அசோலா ட்ரே வைக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்த ஃபுல்லாக வந்து சமன் செஞ்சு நிரவி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த அசோலா ட்ரே வச்சிங்கனாவே அந்த அசோலா ட்ரேவோட தண்ணி ஊற்றுனிங்கனாவே அது ஒரு ஒரு செவ்வக வடிவ அமைப்புக்கு வந்துடும். அதே நீங்கள் பாலித்தீன் ஷீட் போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 அடி ஆழமோ இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் ஆழத்துக்கோ வந்து குழி வெட்டிக்கணும். குழி வெட்டி ஒரு செவ்வக வடிவில் நீங்கள் குழி வெட்டிக்கணும். அந்த குழியின் அடிப்பகுதியில் என்ன போடணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற உரச்சாக்கு, தேவையில்லாத உரச்சாக்கோ அதை வந்து கீழே விரிச்சு விட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த பாலித்தீன் ஷீட் வந்து சில டைம் நீங்கள் எடுக்கும்போது கிளியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அது கிளியாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து உரச்சாக்கை போட்டுறீங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து பாலித்தீன் ஷீட்டை வந்து போட்டுறீங்க. இப்போ அசோலா போட வேண்டிய இடத்துல வந்து அதிகமான வெயிலோ அதிகமான நிழலோ இருக்கக்கூடாது. எல்லாம் அதாவது வந்து பாதி நிழல் பாதி வெயில் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் போடணும். உங்களுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணியை தான் உபயோகப்படுத்தணும். இப்போ அசோலாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செம்மண், உங்கள்கிட்டயே கிடைக்கக்கூடிய செம்மண், செங்கல், அதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணம், அதுக்கப்புறம் சூப்பர் பாஸ்பேட். இல்லை சூப்பர் பாஸ்பேட் கடையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போர் போடும்போது வெளியில் வரக்கூடிய மண், அதுலேயே வந்து பாஸ்பேட் கண்டென்ட் இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். இல்லை அசோஃபெர்ட், அது கடைகளில் மார்க்கெட்டில் அசோஃபெர்ட்னு விற்கிது, அதையும் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாலித்தீன் ட்ரேயை வந்து பாலித்தீன் ட்ரேயோ இல்லை வந்து அசோலா ட்ரேவையோ விரித்து வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6x3 சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் செம்மண் எவ்வளோ தேவை அப்படின்னா 25 கிலோ அளவுக்கு உங்களுக்கு செம்மண் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது வந்து
அந்த செம்மண்ணை வந்து ஃபுல்லா தண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கரைச்சிட்டு அதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு நீங்க வெச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம். மாட்டு சாணம் ஒரு நாள் சாணமோ இல்ல இரண்டு நாள் சாணமோ வந்து வெச்சு உபயோகப்படுத்தலாம். ஆனா புழு உண்டா இருக்க கூடாது. அந்த சாணத்தை வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில ஃபுல்லா கரைச்சிட்டு அதை வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். அடுத்து வந்து என்னன்னா சூப்பர் பாஸ்பேட். சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு 40 கிராம் இல்ல நீங்க ராக் பாஸ்பேட் ஏதாவது இந்த போர்மன்ல இருந்து வெளியில வருது அதுவும் 40 கிராம் இல்ல அசோஃபெட் எது உபயோகப்படுத்தினாலும் ஒரு 40 கிராம். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது தண்ணி. தண்ணி வந்து ஒரு 200 லிட்டர் நல்ல சுத்தமான தண்ணி. அதுக்கு மேல அசோலா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து அசோலாவை நீங்க அள்ளி போட்டுட்டீங்கனா போதும். போட்ட 1ல இருந்து 7 நாளுக்குள்ள அசோலா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிரும். அந்த அசோலாவை வந்து எப்படி மாடுகளுக்கு உபயோகப்படுத்துறது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அப்படியே மாடுகளுக்கு போடுங்க அப்படினா அசோலா வந்து சாப்பிடாது. ஏன் அப்படினு சொன்னீங்கனா அந்த சாணத்தினுடைய ஸ்மெல் வந்து அதுல இருக்குறதனால அது விரும்பி சாப்பிடாது. நீங்க என்ன பண்ணனும் அசோலாவை அரிச்சிட்டு அதுல வந்து தண்ணியில வந்து லேசா அலசிட்டு ஒரு உலர் வெயில்ல காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அசோலாவை மாடுகள்ல அடர்த்தீவனத்தோட சேர்த்து நீங்க போடலாம். இப்போ இந்த அசோலா ஒரு ஃபர்ஸ்ட் போடும்போது 7 நாள்ல வளர்ந்துரும். அதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா வந்து ஒரு அசோலா ட்ரேல இருந்து 1ல இருந்து 1.5 கிலோ அளவுக்கு நீங்க வந்து அசோலாவை அரிக்கலாம். இப்போ ஒரு 5 லிட்டர் மாடு வந்து பால் கறக்குது அப்படினா அந்த மாட்டுக்கு வந்து நீங்க 2ல இருந்து 2.5 கிலோ அளவுக்கு அடர்த்தீவனம் உபயோகப்படுத்துவீங்க. இந்த அடர்த்தீவனம் வந்து போடுறதுக்கு பதிலா அசோலாவை வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படினா அடர்த்தீவனத்தினுடைய அளவை 1/2 கிலோ அளவுக்கு குறைக்கலாம். அதே சமயம் இப்போ ஒரு மாடுகளுக்கு அசோலா கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஒரு வளர்ந்த மாடு அப்படின்னா 1 கிலோ வந்து அசோலா நார்மலாக கொடுக்கலாம். இல்லை ஒவ்வொரு 5 லிட்டர் பாலுக்கும் ஒரு 1/2 கிலோ அசோலா வந்து நீங்கள் சேர்த்தி கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து அசோலாவில் வந்து என்னாகும்னா சில டைம் வந்து மாடுகள் கழிய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 2 இல்லாத 3 நாள்கள் பழிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாயிரும். இதே வந்து நீங்கள் கோழிகளுக்கும் அசோலா கொடுக்கலாம். கோழிகளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 40ல இருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் அசோலா கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து கோழிகளுக்கு அலசி போடணும்னு தேவையில்லை. அது தானாகவே சாப்பிடக்கூடியது. அந்த கோழிகளுக்கு அசோலா போடுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோழியினுடைய முட்டையினுடைய சைஸ் வந்து அதிகமாகுது. தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் ஒரு கோழிக்கு வந்து அசோலா போட்டுட்டு வந்தீங்கன்னா அதனுடைய முட்டையில் வந்து வெயிட் வந்து ஒரு 3 கிராம் 4 கிராம் அதாவது மஞ்சள் கருவினுடைய அளவு வந்து பெருசாகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் அது. அப்புறம் 2வது பன்றிகள் இல்லை வந்து ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பன்றிகள் அப்படின்னா 1ல இருந்து 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து அசோலா கொடுக்கலாம். அதே வந்து ஆடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 to 3 கிலோ அளவுக்கு வந்து கொடுக்கலாம். எப்பயுமே கொடுக்கும்போது கொஞ்சம் கழியற மாதிரி இருக்கும். ஆனால் 2 நாள் to 3 நாள் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த அசோலா இந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். உடல் வளர்ச்சி அதே வந்து ஆடுகள் பன்றிகள்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களுடைய பல்கலைக்கழகத்துணை மையத்தில் பார்த்தீங்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசோலா வந்து 1 வருஷமாக வந்து கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதோட இது வரைக்கும் வந்து 100க்கு மேற்பட்ட பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரூர் மாவட்ட விவசாயிகள் வந்து எங்ககிட்ட அணுகி நீங்கள் எப்போ எந்த நாட்களையும் வந்து வாங்கி பயன்பெற்றிருக்கலாம். மேலும் விவரம் பெற முனைவர் என் பாரதி அவர்களை 0948611125 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா அசோலா ட்ரே மாதிரி வச்சு வளர்த்தலாம். அசோலா ட்ரே வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து ஒன்று வந்து 1300 ரூபாய். 6x3 சைஸ் 6 அடி நீளம் 3 அடி அகலம் உள்ள அசோலா ட்ரே வந்து 1300 ரூபாய் ஆகும். அதே 9x3 சைஸ் வாங்கும்போது 1500 ரூபாய் உங்களுக்கு வரும். அதே நீங்கள் பாலித்தீன் ஷீட் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x3 சைஸ் வாங்கினீங்கன்னா 250 ரூபாயும் அதே வந்து 9x3 சைஸ் வாங்கும்போது 500 ரூபாய் அளவுக்கு வந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேவோ இல்லை பாலித்தீன் ஷீட்டோ வாங்கி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு தண்ணி காட்டக்கூடிய தாளியோ இல்லை வந்து உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டான தொட்டிகளையோ வந்து நீங்கள் உபயோகப்படுத்தியும் அசோலாவை நீங்கள் வளர்க்கலாம். அசோலா ட்ரே வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அசோலா ட்ரே வைக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்த ஃபுல்லாக வந்து சமன் செஞ்சு நிரவி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த அசோலா ட்ரே வச்சிங்கனாவே அந்த அசோலா ட்ரேவோட தண்ணி ஊற்றுனீங்கனாவே அது ஒரு செவ்வக வடிவ அமைப்புக்கு வந்துடும். அதே நீங்கள் பாலித்தீன் ஷீட் போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 அடி ஆழமோ இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் ஆழத்துக்கோ வந்து
குழி வெட்டிக்கணும் குழி வெட்டி ஒரு செவ்வக வடிவில் நீங்கள் குழி வெட்டிக்கணும் அந்த குழியின் அடிப்பகுதியில் என்ன போடணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற உரச்சாக்கு தேவையில்லாத உரச்சாக்கோ அதை வந்து கீழே விரிச்சு விட்டுக்கணும் எதுக்காக அப்படின்னா அந்த பாலித்தீன் ஷீட் வந்து சில டைம் நீங்கள் எடுக்கும்போது கிளியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அது கிளியாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து உரச்சாக்கை போட்டுறீங்க அதுக்கு மேலே அவங்க வந்து பாலித்தீன் ஷீட்டை வந்து போட்டுறீங்க இப்போ அசோலா போட வேண்டிய இடத்துல வந்து அதிகமான வெயிலோ அதிகமான நிழலோ இருக்கக்கூடாது எல்லாம் அதாவது வந்து பாதி நிழல் பாதி வெயில் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் போடணும் வேளாண் பெருமக்களே விவசாயத்தில் பாசி வகை பெரிதும் பயன்படுகிறது பெரணி வகையான பாசி அசோலா வேளாண் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர உரம் அசோலா காண்பதற்கு மிகச்சிறிய வடிவத்துடன் தாமரை வடிவத்தில் பச்சை நிறத்தில் காணப்படும் இது அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு கால்நடைகளுக்கு அடர்த்தீவனமாக அளிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அசோலா வளர்ப்பினை பிரபலப்படுத்துதல் பற்றி கரூர் மாவட்டம் பண்டித காரன்புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் என் பாரதி அவர்கள் விளக்கமளிக்கிறார் நம் நாட்டில் விவசாயிகள் பொதுவாக ஆடு மாடுகளை உபத்தொழிலாக தான் வச்சு வளர்த்திட்டு வந்தாங்க அந்த நிலை மாறி இப்போ கால்நடைகளையே முழு நேர தொழிலாக செஞ்சுட்டு வராங்க அந்த மாதிரி கால்நடைகளை வளர்த்தும் போது அதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவனம் அதாவது தீவனம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடர்த்தீவனம் உலர்த்தீவனம் பசுந்தீவனம் இப்போ வந்து பசுந்தீவன உற்பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் வந்து இப்போ மழை பற்றாக்குறையினால அதனுடைய பசுந்தீவத்தினோட உற்பத்தி வந்து மிக குறைவாக இருக்குது அதனால் வந்து நம்ம மாடுகள் ஆடுகள் மற்ற கால்நடைகளுக்கு அடர்தீவனத்தை நம்பியே வாழ்க்கை ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இப்போ அடர்தீவனத்தை போடும்போது கால்நடைகளுடைய உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வரும் நம்ம லாபத்தை விட உற்பத்தி செலவு வந்து அதிகமாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அந்த உற்பத்தி செலவை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வல்லுநர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் அசோலா அசோலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நீல பச்சை நிற பாசி அந்த பாசியானது எப்படி தாமரை வந்து தண்ணியில் குளங்குட்டையில் வந்து மிதந்து இருக்குமோ அதே மாதிரி அசோலாவும் வந்து மிதந்து வளரக்கூடிய ஒரு பெரணி வகை தாவரம் இதை வந்து ஒரு மூக்குத்தி மாதிரி இருக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூக்குத்தி செடினோ இல்லை வந்து பொட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் அசோலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இடம் எப்படின்னா 2 முறையில் நீங்கள் அசோலா வளர்த்தலாம் ஒன்று வந்து பாலித்தீன் ஷீட் போட்டு இன்னொன்று எடுத்த உடனே அப்படியே மாடுகளுக்கு போட்டீங்க அப்படின்னா அசோலா வந்து சாப்பிடாது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாணத்தினுடைய ஸ்மெல் வந்து அதில் இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிடாது நீங்கள் என்ன பண்ணணும் அசோலா அரிச்சிட்டு அதில் வந்து தண்ணியில் வந்து லேசாக அலசிட்டு ஒரு உலர் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசோலா மாடுகளில் அடர்த்தீவனத்தோடு சேர்த்து நீங்கள் போடலாம் இப்போ இந்த அசோலா ஒரு ஃபஸ்ட்டு போடும்போது 7 நாளில் வளர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா வந்து ஒரு அசோலா ட்ரேலேருந்து 1 லிருந்து 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து அசோலாவை அரிக்கலாம் இப்போ ஒரு 5 லிட்டர் மாடு வந்து பால் கறக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் 2 லிருந்து 2.5 கிலோ அளவுக்கு அடர்தீவனம் உபயோகப்படுத்துவீங்க இந்த அடர்தீவனம் வந்து போடுறதுக்கு பதிலாக அசோலாவை வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அடர்தீவனத்தினுடைய அளவை 1/2 கிலோ அளவுக்கு குறைக்கலாம் அதே சமயம் இப்போ ஒரு மாடுகளுக்கு அசோலா கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வளர்ந்த மாடு அப்படின்னா 1 கிலோ வந்து அசோலா நார்மலாக கொடுக்கலாம் இல்லை ஒவ்வொரு 5 லிட்டர் பாலுக்கும் ஒரு அரை
அரை கிலோ அசோலா வந்து நீங்க சேர்த்து கொடுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து அசோலாவுல வந்து என்ன ஆகும்னா சில டைம் வந்து மாடுகள் கழிய ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு இல்ல மூணு நாள்கள் கழிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அது வந்து சரியாயிரும் இதே வந்து நீங்க கோழிகளுக்கும் அசோலா கொடுக்கலாம் கோழிகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படினா 40 ல இருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்க அசோலா கொடுக்கலாம் நீங்க அதுக்கு வந்து கோழிகளுக்கு அலசி போடணும் தேவையில்லை அது தானாவே சாப்பிட்டு கூடியது அந்த கோழிகளுக்கு அசோலா போடுறதால என்ன நன்மைகள் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோழினுடைய முட்டையினுடைய சைஸ் வந்து அதிகமாகுது தொடர்ந்து நீங்க ஒரு மாசம் ஒரு கோழிக்கு வந்து உங்களுக்கு அப்புறம் சுத்தமான தண்ணிய தான் உபயோகப்படுத்தணும் இப்போ அசோலாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா செம்மண் உங்ககிட்டயே கிடைக்கக்கூடிய செம்மண் செங்கல் அதுக்கு அப்புறம் வந்து மாட்டு சாணம் அதுக்கு அப்புறம் சூப்பர் பாஸ்பேட் இல்ல சூப்பர் பாஸ்பேட் கடையில் வாங்கணும்னு நினைச்சீங்கனா நீங்க போர் போடும்போது வெளியில வரக்கூடிய மண் அதுலயே வந்து பாஸ்பேட் கண்டென்ட் இருக்கு அதையும் வாங்கிக்கலாம் இல்ல அசோஃபெட் அது கடைகள்ல மார்க்கெட்ல அசோஃபெட்னு விக்குது அதையும் நீங்க வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணனும் அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் பாலித்தீன் ட்ரேயை வந்து பாலித்தீன் ட்ரேயோ இல்ல வந்து அசோலா ட்ரேவையோ விரிச்சு வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6க்கு 3 சைஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா அதுல செம்மண் எவ்வளவு தேவை அப்படினா 25 ல இருந்து 30 கிலோ அளவுக்கு உங்களுக்கு செம்மண் தேவைப்படும் அதுக்கு அடுத்து வந்து அந்த செம்மண்ணை வந்து ஃபுல்லா தண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கரைச்சிட்டு அதில இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு நீங்க வெச்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் ஒரு நாள் சாணமோ இல்ல இரண்டு நாள் சாணமோ வந்து வெச்சு உபயோகப்படுத்தலாம் ஆனா புழு உண்டா இருக்க கூடாது அந்த சாணத்தை வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில ஃபுல்லா கரைச்சிட்டு அத வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம் அடுத்து வந்து என்னன்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு 40 கிராம் இல்ல நீங்க ராக் பாஸ்பேட் ஏதாவது இந்த போர்மன்ல இருந்து வெளியில வருது அதுவும் 40 கிராம் இல்ல அசோஃபெட் எது உபயோகப்படுத்தினாலும் ஒரு 40 கிராம் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது தண்ணி வந்து ஒரு 200 லிட்டர் நல்ல சுத்தமான தண்ணி அதுக்கு மேல அசோலா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து அசோலாவை நீங்க அள்ளி போட்டுட்டீங்கனா போதும் போட்ட 1 ல இருந்து 7 நாள்க்குள்ள அசோலா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிரும் அந்த அசோலாவை வந்து எப்படி மாடுகளுக்கு உபயோகப்படுத்துறது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா